हाइपरलिंक ना कुछ ना नल कार्य ना सोल ना कवन कयन पे मुद्दा ना चलें रियल एस्टेट मुद्दे कड़ी नष्टम अड़े नाम केटा अब नष्टम नूत और आयो नष्टम अड़ाल विलुंग वांगय नलचान तनि नबर अलग नेर्मान नूलो अंग मल मड उदारण बाईपास रोड इपड़ेल्लाम वंदुट्टु अन्नैक्कु अवरुक्कु वांगि पोट्टदु एव्वळवु 3500 रूपाय ओरु एकर ना एर्कनवे सोन्नदु कोंजम् नींगा रिव्यू पण्णि पारुंग 3500 रूपाय कोडुत्तु वांगि पोट्ट तंगम् इन्नैक्कु 40000 रूपाय 30 वर्षंगळ कळुत्तु 3500 रूपाय कोडुत्तु बैंक्ल वंगियिल डिपॉजिट पण्ण पोरोम इन्नैक्कु 35000 रूपाय कैयिल किडैक्कुदु அதே 3500 ரூபாய் அதே 30 வருடங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு நிலத்தை ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தை ஊருக்கு வெளியே காடு போன்று இருந்த அன்றைக்கு காடு போன்று இருந்த அந்த நிலத்தை வாங்கி போட்ட அதே நிலம் இன்னைக்கு எவ்வளவு வர தெரியுமா கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன் கெஸ் பண்ணி சொல்லுங்களேன் பாப்போம் 5 கோடி ரூபாய் நான் வந்து 1% கூட இதை மிகைப்படுத்தி சொல்லல ஊர் பேரெல்லாம் இங்க வச்சு சொல்லிட்டு இருக்க கூடாது நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க நான் புது பஸ் ஸ்டாண்டு பைபாஸ் ஹாஸ்பிட்டல் அது எதுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு எந்த ஊருன்னு நீங்க கணிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சொத்து வாங்கி போறதுனால ரியல் எஸ்டேட் பிசினஸ் என்னைக்குமே லாபகரமான பிசினஸ் அப்படி அன்னைக்கு 3500 ரூபாய்க்கு வாங்கி போட்ட அவருடைய பேர பிள்ளைகள் நீ கொடி சுரங்கா மாறிட்டாங்க ஆமா 5 கோடி ரூபாய் அந்த வீட்டில் 4 பேர பிள்ளைகள் ஆளுக்கு 1.5 கோடி ரூபாய் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தாத்தா மூலமா அதே முறையை பின்பற்றி இப்பவும் காலம் கெட்டு போகல இப்போ நீங்க உங்க ஊருக்கு வெளியில ஒரு 6 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 8 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நல்லா ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நிலம் என்பதை அனுமானித்து நல்ல நேர்மையான நபரிடம் அல்லது நேர்மையான நிறுவனத்திடம் சொத்து வாங்கி போடுங்க குறைந்த விலைக்கு வாங்க கிடைக்கும் இப்படி நீங்க சொத்து வந்து
உங்க சேமிப்பை வைத்து மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை உங்க சேமிப்பை வைத்து ஒரு சிறிய சொத்து ரொம்ப பெருசா இல்ல மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இப்படி சின்ன சின்னதா நீங்க சொத்து வாங்கி போட்டீங்கன்னா 30 வருடங்கள்ல உங்களுக்கு எவ்வளவு அந்த சொத்தின் மதிப்பு எவ்வளவு மாறும் தெரியுமா சுமார் 200 கோடியாக உயரும் இதையும் நீங்களே இப்ப கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க அது சாத்தியமா இல்லங்கிறத இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக உயர்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா ரியல் எஸ்டேட் சொத்து வாங்கி போடுறது அந்த ரியல் எஸ்டேட்ல அவர் கேட்டிருந்தார் கேள்வி 10 அல்லது 15 வருடங்களுக்குள்ளாக சிறந்ததாக முடியுமா நிச்சயமாக ஆக முடியும் 30 வருடங்களுக்குள்ள பெரிய 200 கோடினா எங்க இருக்குது ஆனா அது சாத்தியப்படுமா நான் அந்த உதாரணத்தோட சொல்லிட்டேன் 3500 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் இன்னைக்கு 5 கோடி ரூபா இன்னைக்கு நீங்க ஊருக்கு வெளியில 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலம் இன்னும் 30 வருடங்கள் கழித்து எத்தனை கோடியா மாறும் அதனால நீங்க ரியல் எஸ்டேட்ல சொத்து வாங்கி போடுறத ஒரு நாளும் குறைவாக மதிப்பிடாதீங்க அதை தொடர்ந்து செய்யுங்க நீங்களும் பெருகுங்க உங்கள் பிள்ளைகள் குறிப்பாக உங்க பேர குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பொருளாதார ரீதியான ஒரு விடுதலையோடு கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டு போங்க இது குறித்து மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய கேள்விகள் ரொம்ப நேரம் முடிஞ்சு போச்சு இப்பவே 16 நிமிஷம் தாண்டிட்டு நான் சொல்ல வர காரியம் என்னன்னா உங்களுக்கு கேள்விகள் இருக்குதா தயங்காம தொடர்ந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க உங்கள் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் நான் ஒவ்வொன்றா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரியா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க கேள்வி கேளுங்கள் இந்த அதாவது இப்பொழுது நான் இந்த கோராவுக்காக இந்த பதிலை அனுப்பியிருக்கிறேன் அவங்க மூலமாவே நீங்க என்கிட்ட கேள்வி கேளுங்க தொடர்ந்து நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த செய்தியை முழுவதும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இன்னும் ஒரு 10 செகண்ட் மட்டும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு உதவி செய்யுங்க ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு ஆயன்